ஆர் வாட்சிங் பிட் பிஎன்எஸ் நியூஸ். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன கொஷின் மட்டும் கேட்டுக்கிறேன். அமெரிக்காவில் ரீசெண்டாக வந்து ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க, கிரிப்டோ பற்றி தான். ஸோ அதில் ஒரு சில அமெரிக்கன்ஸ் எல்லாமே வந்து கிரிப்டோ ரிஸ்க்னு ஃபீல் பண்ணுறாங்க. பட் அதே கேள்வி தான் வந்து நான் உங்ககிட்ட முன் வைக்கிறேன். ஸோ கிரிப்டோ வந்து நீங்கள் ரிஸ்க்னு ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை மீடியம் ரிஸ்க்னு ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லைனா டோட்டலாக சேஃப்னு ஃபீல் பண்ணுறீங்களா? உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் இந்த நியூஸ் வந்து நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம் அண்ட் விஷ் யூ வெரி ஹாப்பி சண்டே. இன்னைக்கு தேதி December 18. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிட் பிஎன்எஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்கா ரிலீஸ் பார்த்துட்டு வந்துடலாம். அனானிமஸ் வேல்டு வந்து 267 மில்லியன் எக்ஸ்ஆர்பியை ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஷிபா இனோட பேர்ன் ரேட் வந்து 225% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 60% அமெரிக்கன்ஸ் வந்து கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்னு ஃபீல் பண்றாங்க. லாஸ்ட் 24 ஹவர்ஸில் டாட் காயின் 10% ட்ராப் ஆயிருக்கு. ரேடியம் ப்ரோட்டோகால்ஸில் ஹேக்கர்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப்போட என்எஃப்டி கலெக்ஷன் கம்ப்ளீட்டாக 24 ஹவர்ஸில் வந்து சேல் அவுட் ஆயிடுச்சு. வார்னர் மியூசிக் குரூப் இப்போ மெட்டாவர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெபிள் காயின் பியூஎஸ்டி சப்ளை வந்து ட்ராப் ஆகிட்டுருக்கு. ட்ரம்ப் என்எஃப்டி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா பாலிகன் மேட்டிக்கோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு. எஸ்இசி வந்து கிரே ஸ்கேல் ஈடிஎஃப்ஐ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இனி ஃபஸ்ட் அப்டேட் வந்து எக்ஸ்ஆர்பி கிட்டதுனா, வேல் அலர்ட் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸில் வேல்ஸ் 270 மில்லியன் எக்ஸ்ஆர்பி காயின்ஸை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் நடந்தப்போ எக்ஸ்ஆர்பியோட ட்ரான்சாக்ஷன் வேல்யூ வந்து 97 மில்லியன் டாலர்ஸாக இருந்திருக்கு. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஷிபாயினு கிட்ட இருந்தால், ஷிபாயின் ஆர்மி மெம்பர்ஸ் யாராக இருக்கீங்க மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஷிப் அண்ட் ஹேண்டில்லேருந்து ஷேர் பண்ண ரீசெண்ட் ட்வீட் படி பார்த்தோன்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸில் ஷிபாயினு கம்யூனிட்டியிலேருந்து 45 மில்லியன் ஷிபாயின் டோக்கன்ஸை வந்து பேர்ன் பண்ணி சர்க்குலேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த பேர்னோட ஷிபாயினோட பேர்ன் ரேட் வந்து அதிகமாக இருக்குது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து அமெரிக்காவில் நடந்த ஒரு சர்வே பற்றி தான். சிஎன்பிசி ரிசர்ச்லேருந்து கிடச்ச லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டில் 60% ஆஃப் த அமெரிக்கன்ஸ் வந்து கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வந்து ஹை ரிஸ்கின்னு ஃபீல் பண்ணுறாங்க. பட் August 2021 இந்த நம்பர்ஸ் வந்து 45% இருந்தது. பட் இந்த இயர் வந்து இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 26% ஆஃப் தி பீப்புள் வந்து பிட்காயின் அண்ட் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே வந்து மீடியம் ரிஸ்க்னு ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் 5% மட்டும்தான் வந்து கிரிப்டோ டோட்டலாக வந்து சேஃப்னு ஃபீல் பண்ணுறாங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து டாட்ச் காயின் கிட்ட இருந்தான். லாஸ்ட் 24 ஹவர்ஸில் டாட்ச் காயின் வந்து 10% ட்ராப் ஆயிருக்கு. ரீசெண்ட் ட்ரெண்டில் டாட்ச் காயின் டிக்ளைன் ஆகிட்டுருக்கு. டாட்ச் காயினோட வீக்லி ரிட்டர்ன்ஸ் வந்து இப்போ 20% ட்ராப் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் டாட்ச் காயின் கில்லராக இன்ட்ரடியூஸ் ஆன ஷிபாயின் வந்து இந்த வீக் மொத்தமாகவே வந்து 11% தான் ட்ராப் ஆயிருக்கு. டாஜை கம்பேர் பண்ணும்போது ஷிபா வந்து கம்மியாக ட்ராப் ஆயிருக்கு. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ரேடியம் ப்ரோட்டோகால் கிட்ட இருந்தான். லாஸ்ட் ஃப்ரைடே சொலனாவை பேஸ் பண்ண டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ் ப்ரோட்டோகாலான ரேடியமில் வந்து ஹேக்கர்ஸ் லிக்விடிட்டி அட்டாக் வந்து பண்ணியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக வந்து $2 மில்லியன் ஃபண்டை வந்து ஹேக்கர்ஸ் ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் இன்வெஸ்டிகேஷனில் வந்து ஹேக்கர்ஸ் எக்ஸ்சேஞ்சோட ஓனர் அக்கௌண்ட்டை டேக் ஓவர் பண்ணதாக தெரியுது. பட் ரேடியம் டீம்லேருந்து ஆட்டோமேட்டட் மார்க்கெட் மேக்கர் அண்ட் ஃபார்ம் ப்ரோக்ராம்ஸை வந்து இப்போ கரண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து என்எஃப்டிஸ் பற்றி தான். ஓப்பன்சி மார்க்கெட் பிளேஸில் டொனால்ட் ட்ரம்ப்போட என்எஃப்டி கலெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. சேல்க்காக ஒரு ஸ்பெஷல் வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த சைட் மூலமாக இந்த கலெக்ஷனை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். லாஸ்ட் ஃப்ரைடே வந்திருக்க ரிப்போர்ட்டில் ஈச் என்எஃப்டியோட காஸ்ட் வந்து $99 இருக்குது. பட் இனிஷியலாக வந்து 45,000 என்எஃப்டிஸை கொண்டு வந்தாங்க. பட் சேல் ஸ்டார்ட் ஆனால் 24 ஹவர் டைம் பீரியடில் வந்து மொத்தமாக வந்து சேலாக இருக்குது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து வார்னர் மியூசிக் கிட்ட இருந்தான். அமெரிக்கன் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியான வார்னர் குரூப் ரீசெண்டாக வந்து ட்ரெஸ்எக்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்க சர்வீசஸை வந்து மெட்டாவர்ஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ட்ரெஸ்எக்ஸ் வந்து டிஜிட்டல் ஃபேஷன் ரீட்டெய்லராக இருக்காங்க. லாஸ்ட் சம்மர் வந்து இவங்க மெட்டா கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே வந்து மெட்டாவோட அவதார் ஸ்டோர்லேயும் வந்து செல் பண்றதாவும் தெரியுது. இனி லாஸ்ட் அப்டேட் வந்து ஸ்டேபிள் காயினான BUSD கிட்ட இருந்தான். லாஸ்ட் 3 டேஸ்ல ஸ்டேபிள் காயின் BUSD ஓட சர்குலேஷன்ல இருக்கக்கூடிய காயின்ஸ் எல்லாமே வந்து டிராப் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் மந்த்லேருந்து இது வரைக்குமே வந்து 20% ஆஃப் த பியூஎஸ்டி சப்ளை ட்ராப்பாக இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோன்னா December 13 வரைக்குமே வந்து 14.7% பியூஎஸ்டி சப்ளை வந்து ட்ராப்பாக இருக்குது. இன்றைக்கி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு பிட் பிஎன்எஸ்.